பெண்களுக்கான அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி தர வேண்டும் என்ற அறிவுறுத்தலை தமிழக அரசு ஃபாக்ஸ்கான் ஆலைக்கு வழங்கியிருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அண்மையில் ஃபாக்ஸ்கான் ஆலையில் வேலை செய்யக்கூடிய பெண் ஊழியர்கள் பலர் தொடர் போராட்டங்களில், அதாவது 18 மணி நேரத்திற்கும் மேலான போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். அதற்கு முக்கிய காரணம் அவர்களுக்கான தங்கும் இடங்கள் என்பது போதிய வசதிகள் இல்லாமலும், அவர்களுக்கு வழங்கப்பட்ட உணவு ஆரோக்கியமுள்ளதாக இல்லாமலும் இருந்ததாக அவர்கள் குற்றம் சாட்டியிருந்தனர். இந்த நிலையில் அவர்களுக்கான வசதிகளை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற அறிவுறுத்தலை தமிழக அரசு வழங்கியிருக்கிறது. மேலும் என்னென்ன விஷயங்களை தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது என்பது குறித்த விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் பாண்டியராஜ் இணைப்பில் இருக்கிறார். பாண்டியராஜ், என்னென்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன? அபிநயா, ஃபாக்ஸ்கான் நிறுவனத்தில் பணிபுரியக்கூடிய பெண் ஊழியர்களானது அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விடுதியில் தரமற்ற உணவுகள் வழங்கப்படுவதாக தொடர்ந்து குற்றச்சாட்டு இருக்கும் நிலையில், கடந்த 17 தேதி அங்கு வழங்கப்பட்ட உணவின் காரணமாக அந்த விடுதியில் தங்கியிருந்த 10 மேற்பட்ட பெண்களானது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். இதில் சமூக வலைதளங்களில் குறிப்பிட்ட ஒரு 8 வந்து அவர்கள் குறித்த தவறான தகவலானது காட்டுத்தை போல் பரவியது. கிட்டத்தட்ட பல்வேறு அமைப்பினரும் கூட அந்த தகவலை வாட்ஸ்அப் மற்றும் பேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து அந்த பெண் ஊழியர்கள் கிட்டத்தட்ட 3000 அதிகமானவர்கள் அந்த நெடுஞ்சாலையில், குறிப்பாக சுங்குவாசத்திரம் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலையில் கிட்டத்தட்ட ஒரு 24 மணி நேரத்துக்கிட்ட போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த போராட்டத்தின் காரணமாக சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் கிட்டத்தட்ட போக்குவரத்தானது பல மணி நேரம் பாதிக்கப்பட்டு கடுமையான இன்னல்களுக்கு பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் ஆளாயிருந்த நிலையில் 2 அமைச்சர்கள் களத்திற்கே நேரடியாக சென்று அங்கு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தனர். குறிப்பாக ஊரக தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசனும் தொழிலாளர் நலத்துறையினுடைய அமைச்சர் சி வி கணேசன் உள்ளிட்டோர் நேரடியாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டும் கூட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பெண் ஊழியர்கள் குறித்து வந்த தகவல்களுடைய நம்பாமல் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சூழ்நிலையில் அமைச்சர்களுடைய பேச்சுவார்த்தை, மாவட்ட ஆட்சியர்கள் உள்ளிட்ட பல்வேறு பேச்சுவார்த்தைக்கு பிறகாக அந்த போராட்டமானது மாலை அளவில் கைவிடப்பட்டது. இந்த சூழ்நிலையில் பாக்ஸ்தான் நிறுவன தொழிலாளர்களுடைய அந்த அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி தருவதற்கு தமிழ்நாடு அரசானது அறிவுறுத்தியிருக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் சுங்குவாசத்திரம் சிப்காட் தொழிற்பூங்காவில் அமைந்திருக்கக்கூடிய அந்த பாக்ஸ்தான் நிறுவனத்தில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியக்கூடிய பெண் தொழிலாளர்களினுடைய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள தங்கும் விடுதி மற்றும் அவர்களுக்கான அடிப்படை வசதிகளை செய்து தருமாறு தற்போது இந்த தமிழக அரசானது வலியுறுத்தி இருக்கிறது. மிக முக்கியமாக மாநிலத்தினுடைய தொழில் வளர்ச்சிக்கும் வேலைவாய்ப்பு பெறுவதற்கும் முக்கியத்துவம் அளித்து வரும் அதே நேரத்தில் தொழிலாளர்களினுடைய, அதிலும் குறிப்பாக பெண் தொழிலாளர்களுடைய நலனுக்கும் பாதுகாப்பும் இந்த அரசு எப்போதும் முன்னுரிமை அளிக்கும். அதே போல இதன் தொடர்ச்சியாக கடந்த 23/12/2021 மாலை தலைமைச் செயலகத்தில் தொழிலாளர் நலத்துறையினுடைய கூடுதல் தலைமைச் செயலர் கஸ்டன் தலைமையில் அவர்கள் ஒரு கூட்டமாக நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பல்வேறு ஆலோசனைகளையும் அறிவுரைகளும் நிறுவனத்துக்கு வழங்கியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியக்கூடிய ஊழியர்களினுடைய பணிபுரியும் சூழ்நிலைகளை மேம்படுத்தி தர வேண்டும், தங்கு விடுதிகளின் தரத்தை உயர்த்த வேண்டும், மேலும் தேவையான இடவசதி, குளியலறை, கழிவறை, குடித்தண்ணீர், காற்றோட்டமான அறைகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்றும், உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி தர வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. மேலும் தொழிலாளர்கள் தங்கும் விடுதிக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடம் உரிய தரச்சான்றிதழானது பெறப்பட வேண்டும் என்றும், தங்கும் இடத்திலேயே சமையலறை அமைத்து தரமான உணவுகளை சமைத்து அவர்களுக்கு உரிய நேரத்தில் வழங்க வேண்டும் என்றும், ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் தொழிலாளர்கள் அவசர நிமித்தமாக காரணமாக விடுப்பு கேட்கும் போது விடுப்பு அவர்களுக்கு வழங்கப்படும் என்றும், விடுப்பில் செல்லக்கூடிய ஊழியர்களுக்கு மாற்றாக தேவையான தொழிலாளர்களை மனிதவள முகமைகள், அதாவது மேன்பவர் ஏஜென்சி மூலம் ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி பாண்டியராஜ். இடைவேளைக்கு பிறகு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம்.